ஆலந்தூர் தொகுதி திமுக சார்பில் புனித ரமலானை முன்னிட்டு இப்தார் நோன்பு திறப்பு நிகழ்ச்சி மற்றும் ரமலான் பரிசு வழங்கும் விழா அமைச்சர் தாம அன்பரசு அவர் தலைமையில் சிறப்பாக நடைபெற்றது. பொதுமக்களுக்கும் தாய்மார்களுக்கும் அவருடைய வாழ்த்துக்களை தெரிவித்து பெருமக்களுக்கு வாழ்த்துக்களையும் இங்கு திரளாக அதே கட்சியில ஒருவர் சொன்னார், இவருக்கு சீட்டு கொடுத்தா கலவரம் வரும் என்று சொன்னார். அண்ணன் கோயில் போல கூட ஏய் போய் அந்த பக்கம் சொல்லிட்டு யாருக்கு போன கொடுத்தாச்சு நீ போன்னு சொல்ற ஒரு சிம்பிளா முடிச்சுட்டாரு. அங்க நின்றா சீட்டு கிடைக்காம சில பேருக்குள்ள போக வரும் இல்ல, கூட்டணி கட்சிக்கு ஒதுக்கிட்டா யாருமே வேலை செய்ய வரல. சீட்டு வாங்கி மூணு நாள் வீட்டுல உட்கார்ந்து இருக்கிறேன். அண்ணன் நான் வருகிறேன் என்று சொன்னார். ஆயிரம் இதே மாதிரி பல்லாயிரம் ஆயிரக்கணக்கான மக்கள் ஒன்று கூடினார்கள். மனிதநேய மக்கள் கட்சி வெற்றி பெற்றே ஆக வேண்டும், எதிர்த்து யாரு நின்றாலும் அவன் மேல் நடவடிக்கை எடுக்க வேண்டும் உறுதியாக கண்டிப்பாக பேசினார். மாமன் தாம்பரம் மாநகராட்சியிலே அதிகமான வாக்கு வித்தியாசத்தில் நான் வெற்றி பெற்றேன். அண்ணன் அவர்களுக்கு இப்பொழுது நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். குறிப்பாக அண்ணனுடைய திராவிட முன்னேற்ற கழகம் தான் எனக்கு இன்றைய வரைக்கும் ஆதரவாகவும் உறுதியாகவும் கொண்டிருக்கின்றார்கள். ஒரு காலத்தில் கூட்டணி இருந்து சில மாதங்கள் நான் விலகி போனாலும் பல நெருக்கடிகள் எனக்கு வந்தது. அதனால் பொருட்படுத்தாமல் தொடர்ச்சியாக எனக்கு காவல்துறை மூலமாக உதவி செய்து பல நெருக்கடியிலிருந்து என்னை காப்பாற்றியவர் அண்ணன் அவர்கள். தெரிவித்து வருங்காலத்தில் மேலே சந்திப்பு என்று விடைபெறுகிறேன். உறுப்பினராக போட்டியிட்ட போது மிகப்பெரிய ஆதரவை தந்து மூன்று முறையும் நான் சட்டமன்ற உறுப்பினராக சொன்னால் அதனுடைய அதில் உங்களோட பங்கும் இருக்கிறது என்பதை நன்றியோடு இந்த நேரத்தில் நான் நினைவுபடுத்த விரும்புகிறேன். இன்று நடைபெற்றுக் கொண்டிருக்கிற இந்த நிகழ்ச்சி இஸ்லாமியர்களுக்கான இப்தார் நிகழ்ச்சியாக மட்டுமல்லாமல் மத வேறுபாடுகள் இல்லாமல் அனைத்து மதத்தினரும் கலந்து கொண்டுள்ள காரணத்தினால் ஒற்றுமையை வெளிப்படுத்தக்கூடிய விழாவாக மிகச்சிறப்பாக ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளது. இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டுள்ள அனைவரும் நிகழ்ச்சியை ஒருங்கிணைப்பாளர்களுக்கும் என்னுடைய நன்றியை இந்த நேரத்தில் நான் தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். ஆண்டுதோறும் இப்தார் நிகழ்ச்சி ஏற்பாடு செய்து வருகிறோம். இனி வருகின்ற காலையிலும் தொடர்ந்து ஆண்டுதோறும் இந்த நிகழ்ச்சியை திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் ஏற்பாடு செய்து நடத்துவோம் என்ற உத்தரவாதத்தை இந்த நேரத்தில் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். நாயுதம் இழந்தவர்கள் தான் என்பதை இந்த நேரத்தை நான் பெருமையோடு எடுத்துச் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். நாங்கள் அன்று முதல் இன்று வரை இஸ்லாமிய இயக்கங்கள் திமுகவுடன் தொடர்ந்து கூட்டணியில் பாடுபடும் என்று இருந்து கொண்டிருக்கிறோம். அது மட்டும் இல்லாமல் பிற அஞ்சா பரிசாம இஸ்லாமிய சமுதாயத்திற்கு 3.5% இடஒதுக்கீடு தந்து இன்றைக்கு அதை நடைமுறைப்படுத்தியிருக்கிற ஆட்சி திமுக ஆட்சி. உருது பேச முஸ்லீம்களை பிற்படுத்தப்பட்டோர் பட்டியலிலே சேர்த்து அதை இன்றைக்கு நடைமுறைக்கு கொண்டு வந்தவர் கலைஞர்கள். இலவச அரிசி வழங்கும் திட்டத்தை தொடங்கி இன்று வரை அதை நடைமுறைப்படுத்திக் கொண்டிருக்கிற ஆட்சியும் நம்முடைய திமுக ஆட்சி என்பதை மறந்துடுவார். தொடர்ந்து செய்து வருகிறது நம்முடைய மாண்பு முதல்வர் தளபதியினுடைய ஆட்சி என்பதை, திராவிட மாடல் ஆட்சி என்பதை. இன்றைக்கு குடியுரிமை திருத்த சட்டம் மத்தியில் இருக்கிற இன்னைக்கு மத்தியில் பாஜக ஆட்சி எந்த அளவுக்கு இந்தியாவில் இருக்கிற சிறுபான்மை மக்களுக்கு தொல்லை கொடுக்கிறார்கள் என்பது நசுக்கிறார்கள் என்பதுலாம் தெரியும். ஆக மோடியினுடைய பாசிச ஆட்சி தூக்கி எறிய வேண்டிய காலகட்டத்தில் நாம் இருக்கிறோம். ஆக வருகின்ற காலங்களில் நாமெல்லாம் ஒன்றிணைந்து மத்தியில் நடைபெறும் இந்த ஆட்சி வீழ்வதற்கு ஒன்றுபட்டு பாடுபட்டு அந்த நிலையை இந்த நாட்டில் உருவாக்குவோம் என்பதை மட்டும் இந்த நாட்டு கட்டுப்படாது
அன்ன முஹம்மத் ரசூலுல்லாஹ் ஹய்யா ஸலாம் ஹய்யா ஸலாம் ஹய்யா ஃபலாஹ் ஹய்யா ஃபலாஹ் அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் லா இலாஹ ها 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 ها